அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து எங்கள் ஊரில் பிரச்சாரத்துக்கு வராரு. அது ஒரு சின்ன கிராமம். அப்போ எல்லாரும் எம்ஜிஆருக்கு வந்து யார் யாரெல்லாம் மாலை போடுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த திமுக துண்டு ஒன்று வச்சுருப்பாங்க, சின்ன நாப்கின் மாதிரி ஒரு இது இருக்கும், அது எல்லாருக்கும் வந்து திரும்ப போடுவார் அவர். அப்போ எனக்கு ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒருத்தர் என்னை தூக்கி விடாரு, நான் ரொம்ப சின்ன பையன், என்னை தூக்கி விட்டார். தூக்கி விட்டோடனே எம்ஜிஆர் வந்து ஒரு வேன் மாதிரி இவங்களை வந்து வந்துட்டுருக்காரு. அந்த வேன் நிற்கிது, சுற்றி கிராம ஜனங்கள். என்னை தூக்கி விடும்போது எம்ஜிஆர் என் கன்னத்தை தட்டி, நான் மாலை போடுறேன், எனக்கு திரும்ப ஒரு சின்ன நாப்கின் மாதிரி ஒன்று டிஎம்கே கலரில் உள்ளது போடுறாரு. போட்டு உன் பேர் என்ன, என்ன படிக்கிற, என்ன இதெல்லாம் கேட்குறாரு. நான் பதில் சொல்கிறேன். சொன்ன உடனே எம்ஜிஆர் தட்டி என் கன்னத்துலலாம் முத்தம் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஸோ அது என்ன ஆச்சுன்னா, எம்ஜிஆர் வந்து நம்ம சினிமாலெலாம் பார்த்து மிகப்பெரிய ஒரு நம்ம ஒரு ஒரு ட்ரீம் ஹீரோ, அவர் கனவுலக கதாநாயகன் வந்து நம்ம நேரில் பார்க்குறோம். அது நம்மக்கிட்ட வந்து ஒவ்வொன்றா கேட்குறாரு, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நல்லா படிக்கணும்னா சொன்ன உடனே நமக்கு அது எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சி போச்சு. எம்ஜிஆர் வந்து எனக்கு மட்டும்தான் எம்ஜிஆர் பிடிக்கும் அப்படின்றது இல்லை. இப்போ என் பையன் பார்த்திங்கன்னா இஸ் 12 இயர்ஸ் ஓல்டு. அவன் வந்து உலகம் சுற்று மாலிவன் படம் வந்து ஒரு தடவை வந்து நான் லண்டன் போகும்போது சிடி வாங்கிட்டு வந்தேன். அப்போது வந்து அந்த சிடி போட்டு படம் பார்க்குறா, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த படம். பார்த்துட்டு அவன் திரும்ப திரும்ப அந்த படம் பார்க்குறான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எம்ஜிஆர் படம் கலர் படங்கள்லாம் வந்ததுன்னா ரொம்ப விரும்பி பார்க்குறான். இந்த மாதிரி எல்லா அவன் தரப்பினருக்கும் வந்து எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர்னால் பிடிக்குது. எம்ஜிஆர் படத்தில் வந்து பாடல்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு நிறைய பாடல்கள் எம்ஜிஆர் படத்தில் பிடிச்ச பாடல்கள். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கார் பயணத்தின் போது வந்து காற்று தாளாட்டியதை விட எம்ஜிஆர் பட பாட்டுகள் தாளாட்டியது தான் அதிகம். அதில் வந்து வெளியே கதை எழுது, உரிமை குரல் படத்தில் வர அந்த பாட்டு, அந்த பாட்டுக்காகவே நான் அந்த படத்தை 40 தடவை பார்த்தேன். திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் சொல்லணும்னா, என் குடும்ப தெய்வத்தை நான் சொல்கிற மாதிரி, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்த ஆள். என்னை வந்து ஓவர் நைட் ஸ்டார் ஆக்கினது அவர் தான். எவ்ரி நாள் நான் வந்து பிடிக்கிற சாப்பாடு அப்படி நமஸ்காரம் பண்ணி அவரை நினச்சி தான் நான் சாப்பிடுவேன். அது எனக்கு நிறைய படங்கள் அவரோட ரொம்ப சந்தோஷமாக சின்ன வயசில் அந்த மாதிரி பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது. நேற்றுன்ற நாளை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவரோட பண்ணது. ஏன்னா அந்த டைமில் நான் வந்து குட்ஷப்பட் கான்வென்ட்டில் படிச்சுட்டு வந்த ஒரு புது டைம். அந்த நேரத்தில் எனக்கு இந்த பாஷையெல்லாம் வரல. 9 o'clock கால் ஷீட், ஒரு 10:30, 11 எல்லோரும் சேர்ந்து ஷார்ட்டில் நின்னோம். நான் ஆண் பெண் ரெண்டு வேஷமும் பண்ணுற மாதிரி ஒரு சீன் அது. அவருக்கு தெரியாமல் நான் வந்து ரெண்டு ஆணாகவும் பெண்ணாகவும் வர்ற மாதிரி. அந்த டைமில் எனக்கு வரல, எனக்கு எப்படி இப்படிலாம் பண்ணுறதே தெரியல. என்னை அவமானப்படுத்தாமல், இந்த அம்மாவுக்கு தெரியாது இந்த பொண்ணுக்கு அது வரல அப்படின்னு சொல்லாமல், ஓகே 2 o'clock கால் ஷீட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிட்டார். நான் பயந்துட்டேன், ஓ தூக்கிட்டாங்க போல இருக்கு நம்மளை, என்ன இது நம்மளை, என்ன நமக்கு வரல அந்த ஆக்ஷனே வரலன்னு. மேக்கப் ரூம் வரவழைச்சு பீதாம்பரண்ணா வாசு சாரோட அப்பா அவர் இருந்தார். இது பாரு, வராதது எதுவுமே கையில் இல்லை, நம்ம கையில் இல்லை, நீ ட்ரை பண்ணால் வரும் அப்படின்னு. எனக்கு தெரியலையே இப்படிலாம் பண்ணுறீங்களே, இது வரலையே எனக்கு ஆக்ஷன் அப்படின்னு. இல்லை இல்லை பரவாயில்ல நான் சொல்கிறேன் பாரு ட்ரை பண்ணு. நினச்சி பார்த்தா அந்த காலத்தில் அதெல்லாம் சொல்லி கொடுத்தனால தானே நம்மளால் அவ்வளோலாம் நிரூபிக்க முடிஞ்சது. இல்லை அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நினைக்கும் போது ஒன்று வார்த்தைகளே இல்லை. அவர் பெரிய தெய்வம். ஏன்னா 90 வயசுக்கு அப்புறம் இப்போ வந்து இன்னும் கூட எங்களை மாதிரி ஆட்களை அவரை பற்றி சொல்கிறதுக்கு பாக்கியம் கொடுத்தாரு. இது எங்கேருந்து போய் சொல்கிறது? பெருமாள் அவர் வந்து அனதர் ரூபம் ஆஃப் பெருமாள். இந்த நிகழ்ச்சிக்காக ஒரே ஒரு பாடலை நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர்களால் இன்று இயலாது, ஏன்னா அவங்க நேற்றே வந்து என்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டாங்க. அதாவது நாளைக்கு நான் நிகழ்ச்சியில் நீங்கள் கூப்பிட்டதுக்காக கண்டிப்பாக வரேன், ஆனால் பாட முடியாது. என் பாட்டோன்னா நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் யாருன்னா பாட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை பாடாமல் போகிறத, மன்னிச்சுக்கோங்க, ஆம்பளை குரல் ஆயிடுச்சு. அதனால் ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை இங்கே அளிக்க இருக்கின்றோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 84 அமெரிக்காவில் இருந்தபோது ஒவ்வொரு திரையரங்கிலும் இந்த பாடல் காட்சி திரையிடப்பட்டு அதற்கு பிறகுதான் எல்லா படங்களும் போடப்படும். தெருவெங்கும் வீதி எங்கும் எல்லா திரையரங்கிலும் எல்லா இடங்களிலும் இந்த பாடல் ஒலித்தது. இந்த பாடல் மூலமாக அவர் மீண்டும் பிறந்து வந்தார், அதற்காக இந்த பாடலை இங்கே அளிக்கிறீர்கள்.